பாஸ் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த ப்ரோமோல என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இன்னிக்கான கேப்டன்சி ப்ரோமோ தான் இதுல ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி சாந்தி வந்து அதுல இருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க கேப்டன்சில இருந்து ஏன்னா அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லேயே சாந்தினிமே நாமினேஷனில் வச்சிருந்தாங்க ஸோ அதில் கடுமையான போட்டி நம்ம ஜிபி முத்துக்கும் ஜனனிக்கும் இருக்கும்னு எதிர்பார்த்தது தான் நிச்சயம் ஸோ அந்த டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கடிகாரம் கடிகாரம் செட்டப் வச்சுட்டு ஸோ அதுல வந்து மூணு முள்ளு மாதிரி மூணு பிடிகள் வச்சிருக்காங்க ஸோ அதுல பேலன்ஸ் பண்ணி நிக்கணும் கிளாக் ரொட்டேட் ஆகுற மாதிரி அந்த கடிகாரமும் ரொட்டேட் ஆகிற மாதிரி ஸோ அங்க இருக்க செட்டப்பும் ரொட்டேட் ஆகும் ஸோ அதுல வந்து கை ரெண்டு கை பிடி ஒரு கால் பேலன்ஸ் பண்ணி யார் அதிகமாக நிற்கிறாங்களோ ஸோ அதுல இருந்து நிற்கணும் ஸோ அதுல இருந்து விலகாம இருக்கணும் ஸோ அப்படி யார் அதிகமா இருக்காங்களோ அவங்க தான் டாஸ்கோட வின்னர் அதுபடி பாத்தீங்கன்னா முதல்ல கொஞ்ச நேரத்திலேயே வந்து சாந்தி பேலன்ஸை தவறி வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிபி முத்தும் ஜனனியும் ஒன் ஹவர் அந்த டாஸ்க் பண்ணி இருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிபி முத்து அந்த பாட்டு அவருக்கு உடல்நிலை சரி இவ்வளவு பண்றாருன்னா பெரிய விஷயங்க ஏன்னா அவருக்கு ட்ரிப்ஸ் ஏறி இருக்கு பிளட் டெஸ்ட் எடுத்திருக்காங்க அப்புறம் ஃபீவர் இஷா இதெல்லாம் பொறுத்து அவர் அந்த டாஸ்க்கு பண்ணிருக்காருன்னா ஆட்ஸ் ஆஃப் ஜிபி முத்து தான் ஏன்னா அந்த மாதிரி பண்றது கஷ்டம் ஜனனி வந்து ஒரு பக்கத்துல டயர்ட் ஆயிட்டு அப்படியே தூங்குற நிலைமைக்கு போயிடாங்க பட் ஜிபி முத்து அங்க இருக்கிற சாங்ஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படியே ஜாலியா அந்த டாஸ்க்கை பண்ணிட்டு இருக்காரு கடைசியில யார் டாஸ்க் ஜெயிப்பாங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல வைக்கிறேன் ஜிபி முத்துவா ஜனனியான்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு அது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க